గైజ్ రాజేష్ వేణుగోపాలన్ మిత్ర త్రీ సిస్టి కాగా గైస్ నమ్మ ఇ పక్క పో வீடியோ வந்து எல்லா ஃபோன்ஸ்லேயும் வர ஒரு ப்ராப்ளம் கிடையாது இது பர்ட்டிகுலர் ப்ராண்ட் சாம்சங்கோட மொபைல்லையும் டேப்லேயும் வர ஒரு ப்ராப்ளமாக ஒரு சின்ன ப்ராப்ளம் தான் ஆக்சுவலாக அது நம்ம செட் பண்ணும்போது கரெக்டாக செட் பண்ணலன்னா வர ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆனால் அது கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்காக ப்ராப்ளமேட்டிக்கில் டிஸ்டர்பன் டிஸ்டர்பிங்காக இருக்கும் என்னென்னு கேட்டால் நம்ம வந்து ஃபோனோட செக்யூரிட்டிக்காக பின் இல்லை பேட்டர்ன் எதனால் போட்டு லாக் பண்ணுறோம் அந்த பின் இல்லை பேட்டர்ன் போட்டு லாக் பண்ணும்போது வந்து நீங்கள் பின் என்டர் பண்ணிங்கன்னா டேரெக்டாக அந்த லாக் ஸ்க்ரீன்லருந்து ஹோம் ஸ்க்ரீன் போய்டும் ஏன்னா சாம்சங் டேப்லேயும் டேப்லேயும் ஃபோன்ஸ்லேயும் வந்து நீங்கள் பின்னு போட்டுட்டு நீங்கள் ப்ராப்பராக செட் பண்ணலன்னா பின்னு போட்டு ஓகே கொடுத்தா தான் வந்து அடுத்த ஸ்க்ரீனுக்கு போவோம் அதை எப்படி ரெ ரெக்டிஃபை பண்ணலான்றதா நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ வாங்க வீடியோக்கு போகலாம் கைஸ் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே அந்த பெல் ஐக்கன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ நான் வந்து வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணால் உங்களுக்கு இமீடியேட்டாக நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ நான் என்னோட சாம்சங் டேப்பில் வந்து நான் அதை டெமோ பண்ணி காமிக்கிறேன் அது அதுக்கப்புறம் வந்து அது ரெக்டிஃபை பண்ணிவிட்டு அது எப்படி கிளியர் ஆகுதுங்கிறத நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் இப்போ வந்து சாம்சங் இந்த ஸ்க்ரீன் லாக் பண்ணிவிட்டேன் இந்த லாக் ஓப்பன் பண்ணும்போது ஓப்பன் பண்ணிவிட்டு நான் இந்த பின் கொடுக்குறேன் பாருங்கள் பின்னு கொடுத்தா உடனே வந்து இல்லை அந்த ஹோம் ஸ்க்ரீனுக்கு போகிறது போக மாட்டேங்குது அது ஆக்சுவலாக போல அது இதை பாருங்கள் இமீடியட்டாக அந்த ஹோம் ஸ்க்ரீன்க்கு போல் ஓகே கொடுத்தா தான் வந்து ஹோம் ஸ்க்ரீனுக்கு போகுது இது வந்து சில டைம் டிஸ்டபு டிஸ்டர்பிங்காக இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு டைமும் வந்து நீங்கள் இப்போ சிங்கிள் ஹேண்ட்ரட்லாம் யூஸ் பண்ணும்போது வந்து அப்படியே பின் போட்டோன்னா ஹோம் ஸ்கிரீன் போச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அது ரொம்ப சின்ன ட்வீக் தான் இது நீங்கள் அதை செட் பண்ணும்போதே கரெக்டாக செட் பண்ணிட்டாங்க பிரச்சனை இல்லை அது ஆக்சுவலாக நீங்கள் செட்டப்பில் தேடினீங்கன்னா அந்த அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கான இது இருக்காது வாங்க அதை எப்படி பண்ணலான்றது நான் காட்டுறேன் உங்களுக்கு ஃபஸ்ட்டு செட்டிங் போங்க அதுக்கப்புறம் லாக் ஸ்க்ரீன் எடுங்க லாக் ஸ்க்ரீன் பண்ணிவிட்டு வந்து ஸ்க்ரீன் டைப் லாக் டைப் ஓப்பன் பண்ணுங்கள் உங்களோட பின் நம்ம என்ன பின் கொடுத்துருக்கோமோ அந்த பின் கொடுங்க கண்டினியூ பண்ணுங்கள் ஸ்கிரீன் உள்ளே போண்ட அந்த அந்த பின் அந்த செக்யூரிட்டி ஃபீச்சரை வந்து டிலீட் பண்ணிவிடுங்க நன்னன் கொடுத்துருங்க இப்போ வந்து இப்போ உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக எந்த எந்த லாக்குமே கிடையாது நீங்கள் ஸ்வைப் பண்ணாலே உங்களுக்கு வந்து லாக் ஸ்க்ரீன்லேருந்து ஸ்வைப் பண்ணாலே அந்த லாக் ஸ்க்ரீன்லேருந்து உங்களுக்கு ஹோம் ஸ்க்ரீனுக்கு வந்துடும் இப்போது இந்த பாஸ்வேர்ட் போட்டு செட் பண்ணும்போது எப்படி செட் பண்ணுன்றதை நான் திருப்பி பண்ணி காட்டுறேன் லாக் ஸ்க்ரீன் லாக் டைப்புன்னு ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்புறம் பின்னு செலக்ட் பண்ணுங்கள் அப்புறம் உங்கள் உங்களுக்கு வேண்டிய பின் வந்து செலக்ட் பண்ணுங்கள் இந்த பின்னு கொடுத்த உடனே பாருங்கள் கீழே வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது கன்ஃபார்ம் பின் விதவுட் டேப்பிங் ஓகே அப்படின்னு இருக்குது இதை நீங்கள் டிக் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் கண்டினியூ கொடுங்க அப்புறம் ரீஎன்டர் பண்ண சொன்னால் அதே பின்ன வந்து ரீஎன்டர் பண்ண சொல்லும் இப்போ ஓகே கொடுங்க டன்னன்னு வந்துடுச்சு ஓகேங்களா இப்போ வந்து நான் லாக் பண்ணி ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இப்போ என்னோட பின் போட்ட உடனே உங்களுக்கு வந்து ஹோம் ஸ்க்ரீன் வந்தது இதுதான் ஆக்சுவலாக ஈஸியாக இருக்கும் நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணி பண்ணி அதை இதிலேயே வந்து இதே மாதிரி ஒர்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போ டேப்லெட்லாம் ரீசெட் பண்ணும்போது வந்து லாக் ஸ்க்ரீன் பின் கொடுக்கும்போது வந்து நம்ம அதை மறந்துடும் அது ஆக்சுவலாக நம்ம வந்து ஒவ்வொரு வாட்டியும் பின் கொடுத்துட்டு ஓகே கொடுக்கும்போது கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக இருக்கும் ஆக்சுவலாக நீங்கள் இது செட்டிங்கில் தேடினா வந்து இந்த ஆப்ஷன்ஸ் இருக்கவே இருக்காது சில ஃபோன்ஸில் வந்து செட்டிங்ஸில் கொடுத்துருப்பாங்க அந்த ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அது சாம்சங் மொபைல்ஸையும் டேப்லையும் வந்து இந்த ஆப்ஷன் இருக்காது இங்கே நீங்கள் இங்கே செட் பண்ணும்போது இந்த மாதிரி நீங்கள் அந்த ஆப்ஷன் வந்து வந்து செக்மார்க் பண்ணிவிட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்ளம் வந்து ரெக்டிஃபை பண்ணிடலாம் ஓகே காய்ஸ் இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திருப்பி நான் அதான் சொல்கிறேன் என் சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதேமாதிரி பெல் ஐக்கன் பட்டன் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் ஓகே கைஸ் அன்டில் மை நெக்ஸ்ட் வீடியோ தேங்க்ஸ் அண்ட் டேக் கேர்